ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட் கார்னர். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் டாடா ஐபிஎல் 2022 அதனுடைய ஃபஸ்ட்டு மேட்ச்சு சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் இன்றைக்கி நடந்து முடிஞ்சது. அந்த மேட்சில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சிஎஸ்கே மேட்சஸ் இந்த ஐபிஎல்ல நடக்க போகிற மேட்சஸ் மட்டும்தான், அதை பற்றி மட்டும்தான் அதில் இருக்க சுவாரஸ்யங்களை பேச போகிறோம். இதை நான் முதல்லையே சொல்லிடுறேன். ஏன்னா எல்லா மேட்சையும் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஐபிஎல்ல நடக்கிற அம்பிட்டு மேட்சை ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதுக்கு முன்னாடியே கூட நம்ம வேர்ல்டு கப்பு அதனுடைய மேட்சஸ் எல்லாம் இதே மாதிரி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த வட்டம் இந்த ஐபிஎல்ல நடக்கிற எல்லா மேட்சையும், அதுவும் சிஎஸ்கே மேட்சஸ் மட்டும் பிடிச்சிருந்தது உங்களுக்கு அப்படின்னா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இதை ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு, இந்த மேட்ச்சு முதல் மேட்ச்சு, அட என்னங்க பெருசாக விறுவிறுப்பாக இருக்க போகுது அப்படின்னு நம்மளால் நினைக்க முடியல. காரணம் என்னென்னா, சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் அதான் மேட்ரு. பொதுவாகவே ஐபிஎல்ல சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் தான் ஆரம்பத்தில் மோஸ்ட்லி மோதும். இந்த வட்டம் கேகேஆர் வந்ததில் ஒரு பெரிய சுவாரஸ்யம் கூடி போச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, இதே கேகேஆரை தான் போன வட்டம் 2021 ஐபிஎல் உடைய ஃபைனல்ஸில் போட்டு தள்ளிட்டு கப்பை தூக்கினாப்பில் தோனி. அதனால் கேகேஆர் அதுக்கு வஞ்சம் தீர்க்குமா அப்படிங்கிற மாதிரியே பல பேர் எதிர்பார்த்தாங்க. தீர்த்திருச்சு, அதைத்தான் சொல்லி ஆகணும், வேறு ரெண்டு தான் சொல்ல. ஆனால் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு, சரி ஓகே, ரெண்டு ரைவல்ரி மோதுறாங்க, யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, சிஎஸ்கேக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தோனி அவருடைய கேப்டன்ஷிப் பொசிஷனை நம்ம ரவீந்திர ஜடேஜாவுக்கு விட்டு கொடுத்துருக்காப்புல. அதே மாதிரி வேறு டீமுக்கு கேப்டனாக ஏற்கனவே இருந்திருந்தால் கூட, கேகேஆருக்கு ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய ஸ்ரேயா ஷையர் அவர் கேப்டனாக வந்திருக்காரு. அதனால் ரெண்டு யங் பிளட்டு கேப்டனாக மோதுறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பு இருந்தது. இருந்தாலும் டாஸில் வின் பண்ண கேகேஆர் இந்த டியூ ஃபேக்டரை மைண்டில் வச்சுட்டு தான் சிஎஸ்கேக்கு நீங்களே பேட்டிங் பண்ணுங்கள் அப்படின்னு கையில் கொடுத்தது. ஆனால் கேகேஆரை பொறுத்தளவுக்கு அவங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, எப்படியும் ஒரு 9-9.5, அதாவது அவங்க சேசிங் பண்ணும்போது டெஃபினட்டாக டியூ இருக்கும், அது அவங்களுக்கு பெரிய அளவில் சாதகமாக அமையும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் நம்ம சிஎஸ்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நம்ம பேட்டிங் ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்குள்ளே நம்மளுடைய இன்னிங்ஸ்லேயே பயங்கர டியூ ஃபேக்டர் அப்படிங்கிறது அங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தும் நம்மளுடைய பிரச்சனை என்ன இன்றைக்கி அப்படின்னா, நம்மளுடைய ஓப்பனர்ஸு, அது ருத்ராஜ கேக்வாட் ஆகட்டும் கான்வே ஆகட்டும், ரெண்டு பேருமே ஒன்றுமே வேலைக்கு ஆகலை இன்னைக்கு. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இறங்கின உடனே பட்டு பட்டுன்னு விக்கெட் விழுந்துருச்சு. இது பின்னாடி இறங்கின ராபின் உத்தப்பாவாகட்டும் ராய்டு ஆகட்டும், இவங்க ரெண்டுத்துக்கு மிகப்பெரிய ப்ரெஷரை போட்டுருச்சு. இவங்க என்னதான் எஸ்டாப்ளிஷ்டு பேட்ஸ்மேனாக இருந்தால் கூட, ஏற்கனவே ரெண்டு விக்கெட் போயிருச்சு, ஃபஸ்ட்டு மேட்ச் ஓரளவுக்கு நின்று விளாடலாம் அப்படின்னு பார்த்தா, உண்மையாகவே இன்னைக்கு கேகேஆருடைய பவுலிங் ஓரளவுக்கு நீட்டாக ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதனால் நம்ம ஆளுக பட்டுன்னு விக்கெட்டை விட்டு 9 ஓவர் முடியும் போதெல்லாம் 53 ரன்னுக்கு 4 விக்கெட்டுன்னு வந்து நின்றுட்டாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் வண்டியை மெதுவாகத்தான் உருட்ட வேண்டிய நிலைமை ரவீந்திர ஜடேஜாக்கு. இதுதான் முதல் மேட்ச்சு கேப்டனாக, ஸோ அந்த ப்ரெஷரும் அவருக்கு உள்ளே இருக்கத்தான் செய்யும். அவர் வெளியே காட்டல அப்படின்னா கூட அந்த ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். அதனால் அவரும் ஒரு 25-26 ரன்னு தான் அடித்தார், அவராலையும் பெருசாக சோபிக்க முடியல. ஆனால் நம்ம தலை வழக்கம் போல் நம்மளுடைய விண்டேஜ் தோனியாக திருப்பியும் களத்தில் இறங்கி, அவர் இப்போ கேப்டனும் கிடையாது, எந்த ப்ரெஷரும் கிடையாது, ஏற்கனவே அவர் கேப்டன் கூல் தான், சும்மா வச்சு உரிச்சாப்பில் அவர் அடித்த அந்த 38 பாலில் 50 ரன்னு அவர் நாட் அவுட் வேற. இந்த சம்பவம் அன்றைக்கி நடக்கலை அப்படின்னா 80 ரன்னுக்குள்ளெல்லாம் மொத்தமாக அவுட் ஆகிருக்க வேண்டிய டீமு நம்ம. தோனி தான் இந்த 50 ரன்னை தள்ளி கடைசியாக வந்து காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லணும். சரி ஓகே, நம்ம சைடில் ஒரு வழியாக அந்தா இந்தான்னு 20 ஓவரில் நம்மளால் அடிக்க முடிஞ்சது 131 ரன்னு தான். சரி, பின்னாடி சேஸ் பண்ண கேகேஆர் அதில் பவுலிங் அப்படிங்கிற விஷயத்துலேயே அதை நம்ம கண்டெயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, எங்கே கண்டெயின் பண்ணுறது? அவங்களுடைய ஓப்பனராக இறங்கின ரஹானி இருக்காப்லையே, அந்த பயபில் ஸ்டெடியாக நின்று விளாண்டு 34 பாலுக்கு 44 ரன் அப்படின்னு சொல்லி ஒரு சாலிடான ஃபவுண்டேஷனை முதலே கொடுத்துட்டார் அவர். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேட்ச் எப்படி ஆகி போச்சு அப்படின்னா, நான் சிஎஸ்கேக்கு சொன்னேனே, 9 ஓவருக்கு அப்புறம் 53 ரன் எடுத்து 4 விக்கெட்டை விட்டோம் நம்ம. ஆனால் அவங்க 70 ரன் எடுத்து ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும் எடுத்துகிட்டு நின்னாங்க. எப்போ 9 ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம், இதுக்கப்புறம் எங்கே மேட்ச் இருக்குது? எல்லாமே அவங்க கைக்குள்ளே தான். 60 பாலுக்கு 60 ரன் அடித்தா போதுங்க அப்படிங்கிற அளவுக்கு ரன்ன பால் அப்படிங்கிற மாதிரி கேம் மாறி போச்சு. இருந்தும் நம்ம சிஎஸ்கே எந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ண முடியுமோ, ரன்னை கண்டெயின் பண்ண முடியுமோ பண்ணாங்க. நம்மளுடைய பவுலிங்கை குறை சொல்கிறதுக்கே கிடையாது, அந்தளவுக்கு நீட்டாகத்தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும். நம்ம இந்த 131 ரன் அடித்தப்போ அங்கே உமேஷ் யாதவ் கேகேஆர் சைட்லேருந்து 2 விக்கெட்டு, 4 ஓவர் 20 ரன் தான் கொடுத்தாரு, ஆனால் 2 விக்கெட் எடுத்தார், ரெண்டுமே சூப்பரான விக்கெட்டு. அதே மாதிரியே கேகேஆர் எப்போ பேட்டிங்கில் அவங்க இறங்கினாங்களோ நம்ம சைட்லேருந்து பவுலிங்கில், நம்ம பிராவோ இவர் அதே 4 ஓவரில் அதே 20 ரன்னை மட்டும் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாப்புல. ஸோ பிராவோ இன்றைக்கி ஒரு சேவியர் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் என்ன பிரச்சனை, அவரால் கம்ப்ளீட்டாக சேவ் பண்ண முடியாமல் போச்சு.
அதுக்கு காரணம் உண்மையாக நம்ம பவுலிங்கில் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணத்தான் செஞ்சோம். ஒரு 15-20 ரன் நம்மளுடைய ஓப்பனர்ஸில் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு 8 ரன் அடிச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலே இன்னைக்கு கேகேஆருக்கு ஒரு லாஸ்ட் பால் மேட்சாகத்தான் அந்த மேட்ச் போயிருக்கும், சூப்பர் ஓவர் கூட போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம இந்த ஒரு 10-15 ரன் ஷாட் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக இந்த கேமை முடிக்கிற மாதிரி போயிருச்சு. இருந்தோம் நம்ம சுருட்டிடலாங்க வாய்ப்பு இருக்கோம் அப்படிங்கிற நினைக்கிற தருணத்தில் சாம் பில்லிங்ஸு உள்ளே இறங்கி 22 பாலில் 25 ரன் சும்மா வச்சு செஞ்சிட்டாப்புல அவர் மாட்டுக்கு அந்தாந்தான் அடித்து உரிச்சிட்டாரு அவுட் ஆஃப் கிரவுண்டுக்கு. அதுதான் கடைசியாக ஈஸியாக முடிஞ்சு போச்சு கேமு ரெண்டு பக்கமும். ஆனால் அதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சிஎஸ்கேயை பொறுத்தளவுக்கு, சிஎஸ்கே இல்லை ஐபிஎல் எந்த டீமாக இருந்தாலும் பிளேயிங் லெவனில் 4 ஃபாரின் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், 7 இந்தியன் பிளேயர்ஸை வச்சு விளாடணும், இதுதான் ரூலு. எல்லா டீமும் அப்படி தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இன்றைக்கி சிஎஸ்கேயுமே அப்படி தான் ப்ரிஃபர் பண்ணிச்சு, 4 ஃபாரின் பிளேயர்ஸு 7 இந்தியன் பிளேயர்ஸ்னு. ஆனால் இன்றைக்கி கேகேஆர் 8 இந்தியன் பிளேயர்ஸு வெறும் 3 ஃபாரின் பிளேயர்ஸை வச்சு விளாண்டாங்க. அப்போயே கான்ஃபரன்ஸ் லெவலில் டெஃபினட்டாக இந்தியன் யங்ஸ்டர்ஸ் மேலே பெரிய அளவில் நம்பிக்கை வச்சு தான் அந்த டீம் களத்தில் இறங்கி விடுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சு. அதை சொல்லி அடித்தும் காமிச்சிருக்காங்க இந்த கேமை வின் பண்ணி. ஆனால் சரி அவங்க ஜெயிச்சிட்டாங்க விடுங்கப்பா எல்லாம் சந்தோஷம்தான், ஒரு வழியாக 9 பால் மிச்சம் இருக்க தருணத்தில் 133 ரன் அடித்து விளாசி கடைசியாக சிம்பிளாக அந்த கேமை ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுச்சு கேகேஆர். இதெல்லாம் இருக்கட்டும், இருந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். பொதுவாகவே சிஎஸ்கே எந்த மேட்சில் எந்த சீசன்லலாம் ஃபஸ்ட்டு மேட்ச் தோக்குதோ, நான் சொன்னேன் மோஸ்ட்லி மும்பை கிட்ட தான் விளாடுவோம், முதல் மேட்ச் எந்த கேமில் நம்ம வந்து தோக்குறோமோ அந்த சீசனில் டெஃபினட்டாக நம்ம ஃபைனல்ஸ் போயே தீருவோம். அதில் ஒரு சில சீசனில் கப் அடித்த வரலாறு கூட உண்டு. ஆனால் இந்த ரெண்டு ஃப்ரான்ச்சைஸிலையுமே புதுசாக ஒரு கேப்டனை இப்போ தான் போட்டு ரெண்டு கேப்டனும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி விளையாண்டுருக்காங்க. முதல் மேட்சை வச்சு நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுது, அடுத்த மேட்சில் எந்த அளவுக்கு பரபரப்பாக சிஎஸ்கே அவங்க திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தே பார்ப்போம். இதுதான் இன்றைக்கி மேட்சில் நடந்த சுவாரஸ்யங்கள். அதாவது சிஎஸ்கே சைடில் சொல்கிறதாக இருந்ததுன்னா பேட்டிங்கில் தோனி, பவுலிங்கில் பிராவோ. கேகேஆரை பொறுத்தளவுக்கு ரஹானேவுடைய அந்த 44 ரன்னும் சாம் பில்லிங்ஸுடைய அந்த 25 ரன் ஆகட்டும், பவுலிங்கில் உமேஷ் யாதவ் த ஃபாஸ்டஸ்ட் பால் அப்படின்னு சொல்லி ஒரு பாலையும் போட்டார் பத்தாவதுக்கு, அந்த 2 விக்கெட் அவர் எடுத்தார். இந்த விஷயங்கள் தான் அவங்க சைடில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹைலைட்ஸு. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நம்மளுடைய பிராவோ அவர் தன்னுடைய ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிகபட்ச விக்கெட் அப்படின்னு இதுவரைக்கும் மலிங்கா தான் 122 மேட்சில் 170 விக்கெட் எடுத்தோம் அப்படிங்கிற அந்த ரெக்கார்டை வச்சுருந்தாப்புல. பிராவோ 2வது இடத்துல தான் இருந்தார். இன்றைக்கி 167 விக்கெட் தான் இது வரைக்கும் எடுத்திருக்கோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி அந்த ரெக்கார்டை வச்சுருந்த 2வது இடத்துல இருந்த பிராவோ இன்றைக்கி இந்த மேட்சில் 3 விக்கெட் எடுத்து இதுவரைக்கும் மலிங்கா வச்சுருந்த அந்த 170 விக்கெட்டு அப்படிங்கிற அந்த ரெக்கார்டை இன்றைக்கி பிராவோ சமன் செஞ்சுருக்காரு. ஆனால் மலிங்கா 122 மேட்சில் எடுத்த விக்கெட் அது, ஆனால் பிராவோ 150 மேட்சில் இன்றைக்கி அந்த ரெக்கார்டை இவர் சமன் செஞ்சுருக்காரு. இது ஒன்று தான் சிஎஸ்கேக்கு இன்றைக்கி சந்தோஷமான விஷயம். பார்க்கலாம் அடுத்த மேட்சில் இன்னும் எந்த அளவுக்கு சிஎஸ்கே மிகப்பெரிய கம்பேக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு. இதே மாதிரி இன்னொரு எபிசோடோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.